மனம் வைத்து துடித்துக் கொண்டிருக்கும் மலர்களே, கவிதை சரங்களாய் நீங்கள் அமர்ந்திருக்க கவிதைக்கே கவிதை வடிப்பதா என்னுள் எழுந்தது ஒரு கேள்வி. அக்கேள்விக்கான விடைதான் இன்று உங்கள் முன் பொன் வரிகளாய் நிற்கிறது. அயிரண்டு திங்கள் தன் உடலை சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் கொடுத்தவள் தாய். அயிரண்டு திங்கள் தன் உடலை சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் கொடுத்தவள் தாய். தாய்மையின் வலி ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். அவ்வலி சுமையானாலும் சுகமாக்கி தாய்மைக்கே அர்த்தம் தந்தவர்கள் குழந்தைகள். அத்தகைய பெருமை மிக்க குழந்தைகளாகிய உங்களுக்கு என் இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். காலம் என்ற சிற்பி என்னை செதுக்க, நான் சிற்பமாகவா சிதறிவிலும் கற்களாகவா? காலம் என்ற சிற்பி என்னை செதுக்க, நான் சிற்பமாகவா சிதறிவிலும் கற்களாகவா? என காத்துக் கொண்டிருக்கும் வருங்கால தூண்களே, என் கவிதைக்குள் ஒரு கதை. பட்டுப்பூச்சி ஒன்று தன் கூட்டை உடைத்து வெளியே வர முயன்றதாம். கூட்டை சிறிது உடைத்து விட்டு ஓய்வு எடுத்ததாம். இதை பார்த்து கொண்டிருந்த இரக்க குணம் படைத்த இனியவன் ஒருவன் கத்தரிக்கோளால் கூட்டை வெட்ட பூச்சியும் வெளியே வர, அந்தோ பரிதாபம், பறக்க முடியவில்லையாம் அந்த பட்டு பூச்சிக்கு. ஏன்? கூட்டை உடைக்கும் முயற்சியில்தான் தன் இறக்கைகளுக்கு வலுவூட்டுமா பட்டுப்பூச்சி. கூட்டை உடைக்கும் முயற்சியில்தான் தன் இறக்கைகளுக்கு வலுவூட்டுமா பட்டுப்பூச்சி. தன் சுய முயற்சியால் வெளிவராத பட்டுப்பூச்சி கூட்டு இறக்கைகளுக்கு வலு பெறாமல் நிரந்தரமாக பறக்க முடியவில்லையாம். பட்டுப்பூச்சிக்கே இந்நிலை என்றால் நமக்கு சிந்தியுங்கள் தங்கங்களே. உளியின் அடிக்கு பயந்தக்கள் சிற்பமாக முடியாது. சுடப்படாத தங்கம் சுடவிட முடியாது. அடிக்கப்படாத இரும்பு ஆயுதமாக முடியாது. அதுபோல போராட்டம் இல்லாத வாழ்க்கை பாராட்டு பெற முடியாது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை பாராட்டு பெற முடியாது. உலகத்தில் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் சோதனை தீயை சுட்டு வீழ்த்தியவர்கள். உலகத்தில் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் சோதனை தீயை சுட்டு வீழ்த்தியவர்கள். தடைகளுக்கு மடைகள் போட்டு விடைகள் சொன்னவர்கள். தடைகளுக்கு மடைகள் போட்டு விடைகள் சொன்னவர்கள். ஆம் மாணவ செல்வங்களே, சரித்திரம் படிப்பது முக்கியம் அன்று, சரித்திரம் படைப்பதுதான் முக்கியம். தடம் பார்த்து நடப்பது முக்கியம் அன்று, தடம் பதுக்க நடப்பதுதான் முக்கியம். உலகை பார்த்து வியப்பது முக்கியம் அன்று, உலகம் உண்மை பார்த்து வியப்பதுதான் முக்கியம். உயிரோடு வாழ்வது முக்கியம் அன்று, உயிர்ப்போடு வாழ்வதுதான் முக்கியம். இறுதியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். நேசத்தோடும் பாசத்தோடும் பசி மறந்து நாம் இருந்த இடம் தாயின் கருவறை. வரியோரும் வசதி படைத்தோரும் முற்றும் துறந்து சமமாக துயிலப் போகும் இடம் கல்லறை. வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் முதல் பக்கம் கருவறை என்றால் கடைசி பக்கம் கல்லறைதான். வாழ்க்கை புத்தகத்தில் முதல் பக்கம் கருவறை என்றால் கடைசி பக்கம் கல்லறைதான். அதற்கு இடையில் உள்ள பக்கங்களில் வரும் சோதனைகளை சுமையாய் பார்த்தால் வேதனைதான் மிஞ்சும். அதற்கு இடையில் உள்ள பக்கங்களில் வரும் சோதனைகளை சுமையாய் பார்த்தால் வேதனைதான் மிஞ்சும். போதனையாய் பார்த்தால் சாதனை கிட்டும். போதனையாய் பார்த்தால் சாதனை கிட்டும். அரும்புகளே, நீங்கள் புதைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல.
விதைக்கப்பட வேண்டியவர்கள். எட்டுங்கள் உங்கள் எண்ணச் சிறகுகளை, விரியுங்கள் உங்கள் எண்ணச் சிறகுகளை, எட்டுங்கள் வானளாவிய புகழை, அங்கே நாட்டுங்கள் நமது பள்ளியின் பெருமையை. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஆசிரியர். நன்றி.